ஹலோ எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் விட்டி பைபுல. நான் உங்கள் ஃப்ரெண்ட் மகேஷ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்து நாங்கள் டெல்லியில் இருக்கிற ஜாமா மஸ்ஜித்தில் தான் இருக்கோம். ஸோ ரொம்ப மழை, இங்கே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாமா மஸ்ஜித் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஷோ பண்ண போகிறோம். அண்ட் ஜாமா மஸ்ஜித் பற்றியான 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜாமா மஸ்ஜித்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கூடவே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் இருக்கிற ஜாமா மஸ்ஜித் மெட்ரோ ஸ்டேஷன் பின்னாடி தான் இருக்குது இந்த மசூதி. செங்கோட்டையிலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த மசூதி இருக்குது. புகாரியில் இருக்கிற இமாம் சையத் அப்துல் கஃபூர் ஷா தான் ஜாமா மஸ்ஜிதை இனாக்ரேட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் புகாரியை உஸ்பெகிஸ்தான்னு சொல்கிறோம். ப்ரேயர் பண்ணுற இடம்னால மசூதிக்குள்ளே ஷூவோ சாக்ஸோ போட்டுட்டு உள்ளே போகக்கூடாது. ஸோ வெளியே வந்து ஷூரெக்ஸ் இருக்கும். ஸோ 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இந்த மசூதியில் மொத்தம் 3 வாசல் இருக்குது. 40 மீட்டர் பெரிய டவர் இருக்கும், அதுவும் சிவப்பு மற்றும் வெள்ளை கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த மசூதி சாவடி பஜார் ரோட்டில் தான் இருக்குது. ஓல்டு டெல்லியோட முக்கிய கவர்ச்சியில் இந்த கட்டிடமும் ஒன்று. தொழுகு செய்ய வரவங்க எப்பயுமே இந்த தண்ணியில் கை கால் அலம்பிட்டு தான் போய் ப்ரே பண்ணுவாங்க. இந்த மசூதியில் நார்மலாக நார்த் அண்ட் சவுத் சைடு கேட் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஈஸ்டில் இருக்கிற கேட் வந்து வெறும் ஜும்மா அன்னைக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணப்படும். சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஷாஜஹானும் அந்த வழியாக தான் அந்த காலத்தில் வருவாங்கன்னு. ஷாஜஹானோட மிகப்பெரிய கட்டிடத்தில் ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலாக இருந்தாலும் சரி, டெல்லியில் இருக்கிற ரெட் ஃபோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஜாமா மஸ்ஜித் வந்து ஷாஜஹான் கட்டின கட்டிடத்திலேயே கடைசி கட்டிடமாக இருக்கும். ஃபஸ்ட் ஃபேக்ட் ஜாமா மஸ்ஜித் பற்றி பார்த்தீங்கன்னா, ஜாமா மஸ்ஜித்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஜாமானா ஃப்ரைடே, மஸ்ஜித்னா மாஸ்க். ஸோ அதனால தான் இது பேர் ஜாமா மஸ்ஜித். செகண்ட் ஃபேக்ட் ஜாமா மஸ்ஜித் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த மசூதியில் சுமார் 25,000 பேர் வந்து ஒரே நேரத்தில் தொழுகு பண்ண முடியும். மேலும் 85,000 பேர் ஒரே இடத்துல நின்று ப்ரேயர் பண்ண முடியும். கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமா மஸ்ஜித் தான். இந்த மசூதியில் முக்கியமாக ஜும்மா அன்னைக்கு தான் தொழுகு பண்ண கூட்டம் வரும். மற்றபடி மற்ற நாட்களில் சாதாரணமாக உள்நாடு வெளிநாடுன்னு டூரிஸ்டர்ஸ் தான் அதிகமாக எங்களுக்கு தெரிவாங்க. ஜாமா மஸ்ஜிதில் இருக்கிற மினார் மேலே போகிறதுக்கு 50 ருபீஸ் பர் டிக்கெட் சார்ஜ் ஆகும். மூணாவது ஃபேக்ட் ஜாமா மஸ்ஜித் பற்றி பார்த்தீங்கன்னா, ஜாமா மஸ்ஜித் முகல் பாத்ஷா ஷாஜஹானால் கட்டப்பட்டது. 1644 முதல் 1656 தான் இந்த ஜாமா மஸ்ஜித் கட்டப்பட்டது. சுமார் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஜாமா மஸ்ஜித் கட்டி முடிக்க செலவாச்சு அந்த காலத்திலேயே. மேலும் 5000 தொழிலாளர்கள் இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க சுமார் 10 வருஷம் உழைச்சாங்க. வந்து இங்க இருக்கிற மினார் மேல தான் நாங்க போறோம். சோ பாருங்க, நாங்க போலாம்.
ஃபோர்த் ஃபேக்ட் ஜாமா மஸ்ஜிதை பற்றி தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மஸ்ஜித் ஜெயின் மற்றும் இந்து முறையை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இந்த கட்டிடத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வேற அதர் கல்ச்சர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அது அந்த மண்டபத்தில் நாங்கள் பார்க்க முடியும். இப்போவும் ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது. இந்த டனல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் தெரியுது. ரொம்ப பெரிய டனலாக இருக்குது, தெரியல ஏதோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி வாங்க. குத்துப் மினார் தெரியுதா? ஜம்மா மஸ்ஜிதுலேருந்து இங்கே மினார் மேலே தான் போகிறோம். இங்கே மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாந்தி சோக்கை வந்து நாங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும். குத்துமியாரும் இங்கேருந்து தெரியும். அண்ட் ரெட் ஃபோர்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களே வீடியோவில். ஸோ அந்த ரெட் ஃபோர்ட்டும் நாங்கள் இதிலிருந்து பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே இருந்து போய் பார்க்கலாம். அண்ட் மேலே மினார்லேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்வே ரூட் தான். ஸோ பார்த்து தான் போகணும். இதுக்கு முன்னாடி இருந்து யாராவது வந்துடுறாங்கன்னா தட்டிடக்கூடாது. ஸோ இது வந்து ஒன் வே ரூட் மட்டும்தான். இங்கேருந்து ரெண்டு பேரும் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏறி இறங்க முடியாது. ஏறும்போது கொஞ்சம் மெதுவாக தான் ஏறணும், இறங்கும் போது அதே மாதிரி தான். ஸோ நான் ரீச் ஆயாச்சு. ஐயோ செம்மையான வியூ. ஜாமா மஸ்ஜித் பற்றியான ஃபிஃப்த் ஃபேக்ட், இந்த மசூதியில் 2 times அட்டாக் நடந்திருக்கு. 2006 பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குங்க. 2010 ஓப்பன் ஃபைரிங்கே நடந்திருக்கு. ஸோ ஹெரிட்டேஜ் பிளேஸில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்து கேட்டால் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து எங்களுக்கு ரெட் ஃபோர்ட்டும் தெரியுது மினார் மேலேருந்து. அண்ட் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குத்துப் மினாரும் தெரியும். தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஜமா மஸ்ஜித் வந்து பார்த்தாச்சு. ஜமா மஸ்ஜித் பற்றியான விஷயங்களும் நாங்கள் ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 5 facts நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஓ, ஜமா மஸ்ஜித் வெளியே வந்தாலே ஃபுல் சாந்தி சவுக் மார்க்கெட் தான். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே நம்மளுக்கு சாந்தி சவுக் தான் ஞாபகம் வரும். இந்த ஏதாவது ஒன்று நான் இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம். சேவாபுரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜமா மஸ்ஜிதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் லொக்கேஷன் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் விருப்பப்படுறீங்க, அந்த லொக்கேஷன் பற்றியான டீட்டெயில் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த லொக்கேஷனையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கோட வ்ளாக் வந்து நாங்கள் இதோட முடிக்கிறோம். ஸோ பை பை.